வணக்கம். நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துகள். நீங்க நல்லா இருப்பீங்க. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம். 1000 மடங்கு அதிகமாகும்படி சேனைகள் கருத்த தாமை உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவராக. இந்த உலகத்துல ஒரு மனிதர் ரெண்டு விதங்களில் உழைக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. ரெண்டு பார்ட்டியாக உழைக்கிறாங்க. ஒரு சில மனிதர்கள், ஒரு சில மனிதர்கள். இந்த ரெண்டு பிரிவாக உழைக்கல யார் என்றால், ஒரு கூட்டம் வந்து நோக்கம் இல்லாதவர்கள், இன்னொரு கூட்டம் வந்து நோக்கம் தரிசனம் உடையவர்கள். இந்த நோக்கம் இல்லாதவர்கள் வந்து பார்க்கும்போது, அன்னைக்கு எனக்கு ஏதாவது கிடைச்சா போதும், இன்னைக்கு குடும்பத்தை நடத்தினா போதும், இன்னைக்கு ஃபேமிலி ரன் பண்ணால் போதும், எனக்கு ரெண்டு கிடைச்சா போதுங்கன்று நினைக்கிறவர்கள் தான் இந்த உலகத்தில் தரிசனமும் நோக்கம் இல்லாதவருக்கு நேரத்தை செலவு பண்ணுகிறவர்கள். இன்னொரு கூட்டம் இருக்கிறார்கள், அவர்கள் ரெண்டு இட்லிக்காக உழைக்கிற கூட்டம் இல்லை, அவர்கள் ஓட்டல் உரிமையாக மாறும்படியாக, அதாவது உயர்ந்த நிலையை அடைய முடியாது, அவர்கள்தான் நோக்கமுடையவர்கள், தரிசனமுடையவர்கள். அப்படி என்றால் இந்த உலகத்தில் எந்த மனுஷனுக்கும் நோக்கம் தரிசனம் இல்லாமலே இருக்கிறாங்க? கிடையாதுங்க. எல்லா மனிதனுமே கடவுள் இந்த உலகத்தில் படைக்கும் பொழுது மூன்று உலகத்தை ஆளும்படியான நிலை இருப்பது, கடல் உலகம், வான் உலகம், இந்த பூமி உலகம். கடவுள் இந்த உலகத்தில் மனுஷனை படைக்கும் போதே இந்த மூன்று உலகத்தை அவன் ஆளும்படியான ஒரு தரிசன நோக்கத்தோடு தான் மனிதனை படைச்சிருக்கிறார். ஆனால் எந்த மனுஷன் கண்டுபிடிச்சார்களோ அவர்கள் ஓட்டலுக்கு உரிமையர்களாக, பெரிய தொழிலுக்கு வல்லுநர்களாக மாறுகிறார்கள். எந்த மனிதன் அந்த நோக்கத்தை கண்டுபிடிக்கலையோ அவர்கள் சாதாரண நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நான் சொல்கிறேன், நீங்கள் நான் இந்த உலகத்தில் சாதாரண நிலை வாழும்படியாக, இப்படிப்பட்ட ஒரு ஆணாக பெண்ணாக உங்களை என்னை படைக்கவில்லை. இந்த உலகத்தில் நோக்கம் தரிசனத்தோடு படைச்சிருக்கிறார். அந்த நோக்கத்தை கண்டுபிடிங்க, அதை ஆராய்ச்சி என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ரவி, பெரியபாளையம்.